வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வயசு குழந்தைங்களுக்கான வெயிட் கெயின் பேபி தான் இது ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க அதை நல்லா நெய்யை நல்லா அப்புறம் நான் வந்து ரெ மூணு பாதாம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டியிருக்கேன் அடுத்து வந்து மூணு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பிஸ்தாவாக பொடி பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு டேட்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன் அதையும் எடுத்து நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் கப் வந்து அவளும் எடுத்திருக்கேன் நான் வந்து சிவப்பு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை கலர் அவள்னாலும் எடுத்துருக்கலாம் நீங்கள் இப்போ இதை வந்து லேசாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த நெய்யில் வந்து லேசாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே அதை நல்லா வறுக்கணும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க அஞ்சு நிமிஷம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வருத்தாச்சு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் வந்து ரெண்டு நாள் கொடுக்க திரிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் பாத்தீங்கன்னா ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் ஒரு கப் பால் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் எடுத்து அதை அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதி அளவு பாதி அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் விடுங்க இது நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதை ஒரு லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா வேக விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இங்கே செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் பதினஞ்சு நாள் கொடுக்க செஞ்சு கொடுக்கறது தான் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி உணவு செஞ்சுக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கால் கப் அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுக்கணும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து விடுங்க நல்லா இந்த கலர் மாறணும் இந்த அரிசியோட கலர் மாறுத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வறுத்தீங்கன்னா கருகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வருங்க இது வறுத்து வச்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தனியாக வச்சு அதை ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே அளவுக்கு கால் கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை எடுத்து அதையும் லேசாக வறுத்தா போதும் இது அந்த அளவுக்கு வறுக்க வேண்டாம் டூ மினிட்ஸில் லோ ஃப்ளேம்லேயே வறுத்தா போதும் இதை லேஸாக வறுத்துக்கோங்க துக்கப்புறம் இப்போ இதை மாதிரி இந்த அரிசியையும் பொட்டுக்கடலையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க இதை பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கப் திரிச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவு செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சாச்சு திரிச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நான் நம்ம திரிச்சு வச்சு அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சேர்த்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கால் கப் கால் கப் எடுத்ததுக்கு கரெக்டாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து பதினஞ்சு நாள் ஒருக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க அப்புறம் அதில் ஒரு ஸ்மெல் வந்துடும் அதனால் எப்பயுமே ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ இதை வந்து கேஸில் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க இதை நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்கலாம் இது ஒரு வயசு குழந்தைங்களுக்கு சரலாக மாதிரினாலும் நீங்கள் கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி உணவை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சிம்பிள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு பதி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு நல்ல லிக்யூடாகவும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பாதாம் எடுத்துக்கோங்க அஞ்ச் அஞ்சு பாதாம் மூணு பிஸ்தா எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி ஓட்ஸ்லையும் ஊற்றி வச்சுக்கோங்க நல்ல வெதுவெதுப்பான தண்ணி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வெதுவெதுப்பு தண்ணி வந்து நல்லா அதை ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கருப்பு திராட்சை போட மறந்துட்டேன் இதையும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க நல்லா ஊறணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேட்ஸ் சேர்த்துக்கோ ஒரு டேட்ஸ் இல்லை ரெண்டு டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேட்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ஸையும் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாதாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு கப் ஆப்பிள் அதாவது ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிளில் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டியும் சேர்த்துக்கோங்க ஒரு ஆப்பிளில் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் பால் சேர்த்துக்கோங்க இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கேன் ஆகும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எந்த ஒரு சுகருமே எதுவுமே ஆட் பண்ணாண்டா அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து கேஸில் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக விடணும் அந்த இது நல்லா வந்து லோ ஃப்ளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் இதை வந்து நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ராகி நான் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் ராகி எடுத்துக்கோங்க அதை நான் அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பத்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுக்கணும் வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பா ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா ஆற விடுங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் கால் கப் வந்து பச்சை பயிர் எடுத்துக்கோங்க அதே அளவு தான் நீங்கள் எந்த அளவுக்கு ராகி எடுத்துக்கிங்களோ அதே அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கோங்க இது நல்லா வறுக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறணும் இந்த பச்சை பயிரோட கலர் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த பச்சை பயிரை இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரவுன் கலர் ஆயிருச்சு இப்போ இதை அந்த ராகியோட சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறணும் இந்த ராகியும் பச்சை பயிரும் நல்லா ஆற விடுங்க மாதிரி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இதை நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க நல்ல பவுட்ரு மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அளவுக்கு இப்போ ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி திரிச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம திரிச்சு வச்சா அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இதை நீங்கள் கா ஒரே ரேஷியோ இந்த கால் கப் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளுக்கு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸில் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் இதை பார்த்திங்கன்னா கால் கப் கால் கப் ராகியும் கால் கப் பச்சை பயிரையும் எடுத்து ஒரு 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 பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க இந்த மாதிரி திரிச்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும் ஹை ஃப்ளேமில் வேக விடாதீங்க அப்புறம் டக்குன்னு கட்டி ஆயிரும் அப்புறம் பச்சையாக இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பதம் ஆகி கொடுங்க இது நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும் ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும் walang ninyo nalabirin niya